தந்தை பெரியாரிலிருந்து எங்க தந்தையார் வரைக்கும் எல்லாருடைய உழைப்பையும் புழிந்து மற்றவர்கள் வளர்ந்து விட்டார்கள். நான் வந்து ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அது வந்து ஒரு கட்சிக்கு விரோதமாக சொல்கிறேன்ன்றல, இதில் திமுக இருக்கலாம், அண்ணா திமுக இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். ஆளும் கட்சிக்கு எப்பயுமே நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும். அது நம்ம இல்லை இல்லை, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக போவதற்கு நிச்சயமாக. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தான் அவங்களுக்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது மாதிரி தெலுங்கு ஆளுங்களுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் தான் இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி. மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக போக வரவில்லை. மத்திய அரசாங்கம் போடும் திட்டங்களுக்கு மோடி ஐயா படத்தையும் ஜனாதிபதி படத்தையும் ஏன் வைக்க மாட்டேன் என்கிறார்கள்? அந்த நியாயத்தை கேட்க வேண்டியது தானே? அதை நான் கேட்டேன்னா பிஜேபிக்காரன் கேட்குறான். அவன் ஆனால் கோர்ட்லேயும் நேற்று முந்த நேற்று தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க தான் வீடு கட்டி கொடுக்குறாங்க, அவங்க தான் ககூஸ் கட்டி கொடுக்குறாங்க, பப்ளிக் கன்வீனியன்ஸ் அவங்க தானே கட்டி கொடுக்குறாங்க. அதற்காக உள்ளே படம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து மறைமுகமாக நல்லது செய்பவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட சொல்லிக்கொள்கிறேன், தெலுங்கர்களுக்கு ஆதரவாகவோ தெலுங்கர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு இருக்கும். இல்லைன்னா எல்லாருக்குமே இருக்குது, நோட்டான்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி ஓட் ஃபார் எனிபடி, நாங்கள் ஓட்டு போட்டு போயிடுவோம், அது அல்ல. ஒரு நாட்டினுடைய பிரஜை என்றால் ஓட்டு போட வேண்டும், அந்த நோட்டாவை எடுக்க வேண்டும். நான் ஃபைட் பண்ணுறவன். எதுக்காக சொல்கிறேன்னா, படித்தவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நம்மை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஓட்டு போடாதீர்கள், ஆதரவாக இருக்காதீர்கள். உண்மையிலேயே இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தெலுங்கர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். நாங்கள் போடும் மாநாட்டில் அத்தனை பேருமே, மோகன்ராம் சார் ஆகட்டும், இல்லை இந்த எஸ்எம் சில்க்ஸ்காரர் ஆகட்டும், மனோவர்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், அதுக்காக சொல்கிறேன் அவர் பேர். அதே போல் அண்ணன் ரெட்டி அவர்கள் ஆகட்டும், எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு 300 பேரை வச்சுக்கிட்டு நான் கட்சி வச்சுருக்கேன், நான் தான் தலைவன் சொல்லக்கூடாது. இந்த 300 எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கிட்டத்தட்ட 300,000 பேர் இருக்கிறார்கள் ஒன்றா சேர்ந்தா. அதனால் இந்த மாநாடை சத்யா அவர்கள் நிச்சயமாக தலைமையில் வைத்து இதை செய்ய வேண்டும். இதை செஞ்சால் தான் நாங்கள்லாம் இருப்போம் இதில், இல்லைன்னா நாங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. தெலுங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் நான்லாம் இப்போ தெலுங்கு பேச கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பேச மாட்டேன், ஏன்னா நம்ம இருப்பது தமிழ்நாட்டில், என்னை வளர்த்தது தமிழ்நாடு, எங்கள் குடும்பம் வாழ்ந்தது தமிழ்நாடு, எங்கள் குடும்பத்தால் வாழ்ந்ததும் தமிழ்நாடு, ரெண்டுமே இருக்குல்ல. ஒரே அடியாக நாங்கள் மட்டும் வாழ்ந்தோன்னு சொல்ல முடியாது. அதற்காக சொல்லிக் கொள்கிறேன், நான் பேசுவது வந்து உண்மையிலே தவறாக இருக்கலாம். என்னடா இவன் வந்து தெலுங்காலுங்க தான் முக்கியம் சொல்கிறோம், இல்லை நாங்களும் ஒரு முக்கியமானவர்கள் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் நிச்சயமாக. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தான் அவங்களுக்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது மாதிரி தெலுங்கு ஆளுங்களுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் தான் இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி, அது ஒரு பெரிய காம்பவுண்ட். அது இப்போ தமிழ் மக்களுக்கு, தெலுங்கு மக்களுக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டுமா, உங்களுக்கு ஏதாவது குரல் கொடுக்க வேண்டுமா, இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இதுவரை அது இல்லாமல் இருந்தது, புறம்போக்கு இடமாக இருந்தது தெலுங்காரம் மட்டும், இப்போ தான் பட்டா போட்ட இடமாக மாறி இருக்கிறது. அதனால் சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு எல்லோரும் போய் பாருங்கள். அந்த பக்கம் முகம் திருப்பி இருக்கிறவங்களாம் போய் பார்த்து இந்த பக்கம் திருப்புங்க. எல்லாருமே தலைவனாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே தலைவனாக இருக்க முடியாது. எல்லாருமே முதலமைச்சர் ஆக முடியும்ன்றது இப்போ போஸ்ட் ஓட்டுறாங்களே, அது ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். நாளைய முதல்வர் நாளை எதிர்காலமே அதெல்லாம் ஒட்டலாம். ஆனால் முதலமைச்சர் சீட்டு ஒன்று தானே, ஏன் எத்தனை பேர் உட்கார முடியாதுல்ல? அதை போலத்தான் இதுவும். இந்த கட்சியில் நான் தலைவர், நீ தலைவர், அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உழைப்புக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஊதியம் உண்டு. அதனால் இப்போ ஆரம்பிச்சிங்க, உண்மையிலே சந்தோஷத்தோடு நான் சொல்கிறேன், நான் வர வரைக்கும் எனக்கு டவுட்டு தான், ஏன்னா இந்த தெலுங்கானங்க ஒன்றா சேர மாட்டாங்களேடான்னு திட்டிகிட்டே தான் வந்தேன். நான் எப்பவுமே அப்படிப்பட்டவன் தான், நான் ஓப்பனாக தான் பேசுவேன். என்கிட்ட வந்தாங்க, வீட்டில் வந்தாங்க, அவங்கள எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருந்தேன். அவங்களாம் நினச்சிருப்பாங்க, ஏன் இந்த ஜெயந்தி கூட சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவங்களாம் நினச்சிருப்பாங்க பழுபாவி இவங்ககிட்ட வந்து மாட்டு மேடா திட்டிக்கிட்டே இருக்கணும்னு. எதுக்கு நான் திட்டுறேன்னா, வேறு ஒன்றும் இல்லை, மாடை கூட குச்சி எடுத்து 2 அடி அடித்தா தான் நடக்குது, ஆடு நடக்குது. நம்ம ரேஸுக்கு போகிறோம், குதிரையை பின்னாடி இப்படி தட்டிக்கிட்டே வருவான் எல்லாத்தையும், அந்த பெரம்பில் அப்போ தான் ஓடும். நாம் என்ன மிருகமா?
நமக்கு பிரம்பு வைத்து தான் அடிக்க வேண்டுமா? பிரம்பு வைத்து அடிக்காமலே நாம் சுய புத்தியோடு நமக்கு அதனால தான் ஆறறிவு பிடித்தான் மனிதன். தயவுசெய்து நான் சொல்லும் போது சொன்னேன், மிருகங்க யானைக்கு மதம் பிடிக்கும், நாய்க்கு வெறி பிடிக்கும், மனிதனுக்கு மட்டும்தான் மதவெறி பிடித்திருக்கிறது. இந்த காலத்தில் இந்த மதவெறியை ஒழிக்க வேண்டும். நான் உண்மையை சொல்கிறேன், மற்றவர்களெல்லாம் வேறு வேறு விதமாக பணம் டிரான்சாக்ஷன் வேறு விதமாக பண்ணுகிறார்கள், அது இந்த ஆட்சியில் முடியாது. மோடியை வந்த பிறகு தான் இந்த பண பரிமாற்றம் நிறுத்தப்பட்டது, அதை ஒத்துக்கணும் எல்லாரும். நோபடி இஸ் அக்செப்டிங் தட். விவசாயிகளுக்கு நாம் எப்பயுமே சாதகமாக இருப்போம், ஏன்னா விளைச்சவன் தான் விலை நிர்ணயிப்பான்னு சொன்னது சினிமாவில் சொல்லும் போது கை தட்டுறோம். அதைத்தான் சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நடுவில் புரோக்கர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொன்னார்கள், அடுத்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் நடுவில் புரோக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சட்டமாக வரும்போது எதிர்க்கிறார்கள், ஏன் என்று தெரியவில்லை. அப்படிலாம் அப்பட்ட அரசியல் இந்த தெலுங்கு கட்சி பண்ணாது. தெலுங்கு தமிழ்நாடு கட்சியை பொறுத்தளவில் முதல்ல எங்களை வாழ வைக்க வேண்டும், உங்களை வாழ வைப்போம். இதுதான் உதாரணம். நீங்கள் நினைக்கிறீங்க எங்ககிட்ட எங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இவங்களெல்லாம் தெலுங்காரங்களுக்கு பணம் கொடுத்தா மாற்றி ஓட்டு போடுவாங்கன்னு, நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த காலங்களில் மாறிப்போச்சு. இப்போது கொளத்தூர் தொகுதி ஆகட்டும், நான் கொளத்தூர் தொகுதி இன்னும் தப்பாக எடுத்துக்கூடாது, இன்னும் இன்டர்நெட்டில் போட்டுறாதீங்க ஸ்டாலின் அப்படின்னு போடாதீங்க. அதை அல்ல, கொளத்தூர் தொகுதியிலையும் சரி ஆர்கே நகர் தொகுதியிலையும் சரி அருந்ததியர்கள் அதிகமாக இருக்கும் இடம். அருந்ததியர்களும் தெலுங்குக்காரர்கள் நம்மவர்களும். மற்றவங்க அவங்கள கேஷ் பண்ணும்போது நம்ம கேஷ் பண்ணுவோம், போய் ஒவ்வொரு வீடாக போய் கேட்கணும். அவ்வளோதான் உழைப்பு. அதுதான் இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க, எலெக்ஷனில் நிற்கும் போது எல்லாரும் வந்து கூப்பிட்டாங்க ஆரத்தி எடுத்தாங்கன்னு. இப்போ அது ஒரு பழக்கம் பண்ணிட்டாங்க, ஆரத்தி எடுத்தால் 10 ரூபா போடுவோன்னு ஒரு பழக்கம் பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்லவில்லை. இருந்தாலும் அவர்களை அனைவருமே அத்தனையும் ஓட்டாக மாற வேண்டும். அத்தனையும் ஓட்டாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள். எப்படி பார்த்தாலும் நம்மளை அகதி லிஸ்டில் தான் போடுவான். வந்து பிழைத்தவர்கள் சரித்திரம்லாம் சொல்லுவாங்க, சரித்திரம் சோறு போடாதுங்க. நான் உண்மையை சொல்கிறேன், சரித்திரம் சோறு போடாது. சரித்திரம் பேசியதால் தான் இலங்கையில் கூட பிரச்சனை வந்தது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம மக்கள் அவங்க, நம்ம மக்கள் தமிழ் பேசியிருந்தால் நம்ம மக்கள் தான் நாங்கள்லாம் போராடணும். நாங்கள் தெலுங்கு அதெல்லாம் பார்க்கல. பட் நான் மலேசியா போனவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தெலுங்குன்னு தான் ஒரு ஊர், அது தெலுங்கர்களுக்காகவே ஒரு ஊர் இருக்கு. போய் ஆவடி பக்கத்தில், ஆவடியில் நிறைய தெலுங்குக்காரங்க, எங்கள் ஐயா இருந்ததும் தெலுங்கு தான். பட் அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அது பார்த்தா பலுஜா நகர்னே வச்சுருக்காங்க. பலுஜா நகர்னால் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 4000-5000 பேருக்கு மேலே இருக்காங்க அங்கே. நான் தான் சொன்னேன், நம்ம அங்கே போவோம், அவங்க தலைமை யார், அவங்களோட பேசுவோம். அவங்களுக்கு பல கட்சிகள் இருக்கலாம், நீ எந்த கட்சி ஓட்டு போடுவது வேறு. தெலுங்கர்களை ஆதரிக்கிறார்களா, நமக்கு வேண்டிய பர்சன்டேஜ் தருகிறார்களான்னு பாருங்கள். நம்மளுடைய தெலுங்கு பள்ளிக்கூடங்களில் இப்போ கேசவம் ஒரு கேசவ ஸ்கூல் இருக்குது, அந்த ஒரு பள்ளியை தவிர வேறு எங்கே இருக்குது நிறைய தெலுங்கு படிக்கக்கூடிய பள்ளிகள் இல்லைன்றதுக்கு நம்ம ஒன்றாக சேருவோம். எத்தனை பேர் காலேஜ் வச்சுருக்காங்க தெலுங்காளுங்க, அவங்கள்ட்டெலாம் பேசி நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பாட்டில் தெலுங்கு பள்ளிக்கூடம்னே ஆரம்பிப்போம். ஆனால் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும், ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படும், தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும். சிபிஎஸ்சி தானே, சிபிஎஸ்சியில் எந்த வழி மொழி வேணாலும் 3வது மொழியாக எடுக்கலாம். அதே போல் நம்ம நாமளும் செய்ய வேண்டும். நம்ம வந்து சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வந்துட்டால் இந்த தெலுங்காரங்களாம் விரட்டிடுவோன்னு. ஐயா தமிழ்நாடே காலி ஆகிடும்டா. ஏன்னு சொல்கிறேன்னா, தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவிலே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்கள்லேருந்து எல்லாருமே தெலுங்கர்கள் தான். நான் அடித்து சொல்கிறேன், நீ எந்த ஊரில் வேணாலும் போய் கேளு, நான் பச்சை தமிழன், முழு தமிழன். நான் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன்னு யாரையாவது சொல்ல சொல்லு. ஊர்கா பாட்டிலேருந்து கேட்ட கேடு, ஊர்கா பாட்டிலேருந்து பீடி சுருட்டுற வரைக்கும் வேற ஆள். நான் தமிழர்களுக்காக தப்பு சொல்லவில்லை, தமிழர்களே வாழ வைப்போம், தமிழர்கள் வரட்டும் முதல்வரா, நாங்கள் வேணான்னு சொல்லலையா. யார் முதல்வர் வந்தாலும் எல்லாருக்கும், இப்போ எடப்பாடினா இருக்கார்னா அவர் எங்களுக்கும் முதல்வர் தானே, எங்களுக்கும் அவர் நன்மைகள் செய்ய வேண்டும் இல்லவா, கேட்போம்ல. அது நிச்சயமாக அவர் செய்வார். சும்மா இது வந்து நான் தற்சமயத்துக்கு சாமி கும்பிட்டுக்குவேன்னு சொல்கிற ஆள் அல்ல நாங்கள்.
நாங்க எப்பவும் பெர்மனண்டா சாமி கும்பிடுற ஆளுங்க, பெர்மனண்டா இருக்கிறோம் நாங்க. அதனால சொல்றேன், எங்களுக்கு டெம்பரவரி கிடையாது, நாங்க வந்து பெர்மனன்ட். தேர்தலுக்காக நாங்க வந்து சில வேலைகளை செய்ய மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? வேலை இல்லாதவர்கள் தான் வேலை சுமப்பார்கள். அதனால் நாங்கள் அப்படிலாம் அதெல்லாம் சுமக்க தயாராக இல்லை என்று சொல்லி இந்த தெலுங்கு தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி உண்மையிலேயே நான் பாராட்டி இந்த ஆரம்பிக்க வேண்டும் என்ற உத்வேகம் உள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிச்சயமாக நானும் ஒரு அங்கமாக இருப்பேன். நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் என்னை கூப்பிடுங்க. எந்த போராட்டம்னாலும் சரி, அது வந்து மாநாடுனாலும் சரி, எங்கே வேணாலும் கூப்பிடுங்க. எல்லாத்துக்கும் நம்ம இருப்போம். நம்ம யாரையும் எதிர்த்தில்லை, நம்மளுடைய உரிமைகளை கேட்பதற்காக இருப்போம் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்குமே என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை கூறி தயவுசெய்து இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நம்ம தெலுங்கு கற்றுக்கணும், எழுத படிக்க கற்றுக்கணும். இப்போ கூட சொன்னார் ஐயா, சொன்னார் எனக்கு எழுத படிக்க வராதுன்னு. நம்ம ஏன்னா நன்றி உள்ளவர்கள், தமிழ் மட்டுமே கற்றுக்கொண்டோம். அதை கற்றுக்கிட்டது எவ்வளோ பெரிய தொல்லையாயிடுச்சுன்னு இப்போ தான் தெரியுது, அது வேறு விஷயம். அதே மாதிரி தான் ஹிந்தி ஒழிகுன்னு சொன்னோம். ஹிந்தி ஒழிகுன்னு சொன்னதுனால ஹிந்தி ஒழிகுன்னு சொன்னவங்களாம் கற்றுக்கிட்டாங்க, நம்ம மட்டும்தான் கற்றுக்கல. அதனுடைய நட்டம் என்னன்னு நமக்கு தான் தெரியும். அதனால் நான் அதை சொல்லாமல் நீங்கள் அனைவருமே எல்லாம் செய்யுங்க. இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் இந்த தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி சார்பாக எதை வேணாலும் ஆரம்பிங்க, ஸ்கூல் ஆரம்பிங்க, எல்லாம் பண்ணுங்கள், காலேஜ் ஆரம்பிங்க, வேணான்னு சொல்லலை, எது வேணாலும் பண்ணுங்க. ஆனால் தயவுசெய்து வயோதிகர்கள் இல்லம் மட்டும், முதியோர் இல்லம் மட்டும் ஆரம்பித்து விடாதீர்கள், அனாதை இல்லம் ஆரம்பித்து விடாதீர்கள். அனாதை இல்லம் ஆரம்பிக்கப்படுறதுனால தான் நிறைய பேர் அனாதையாக மாறுகிறார்கள். முதியோர் இல்லத்தை மட்டும் ஆரம்பித்து விடாதீர்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ். தாய் தந்தரை கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்று கூறி பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சிக்கு வந்திருக்கேன். அப்படி இல்லைங்க, இதுதான் நாங்க முன்னோடியா பாஜக வந்து பாஜகவா பேசுறேன், தெலுங்கு அல்ல, பாஜகவா பேசுறேன். இதில் இதெல்லாம் நீங்கள் வெட்டிடுவீங்க, வெட்டாமல் இருந்தால் கூட நான் சொல்கிறேன். வேல் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் முன்னாடி காமிச்சோம், இந்த வேல் தான் முருகனுடைய கையில் இருப்பது, வேலை அசிங்கப்படுத்தாதீர்கள், கொச்சைப்படுத்தாதீர்கள்னு சொன்னார். தமிழ்நாடு பூரா தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போனார். அப்போ வந்து இந்த வேல் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சத்தம் போட்டாங்க, இன்றைக்கி வேலோடு நிற்கிறாங்க. ஆக முன் உதாரணம் எப்பவுமே பிஜேபி தான். நான் வச்சுங்க, எது நல்லதுன்னு சொல்கிறதுக்கு பிஜேபி தான் முதல்ல. இப்போ வேலை எடுத்தால் தான் ஓட்டு உழுவும்னு நினைக்கிறாங்க. அது அதுதான் டெம்பரவரி வேலை. அது அந்த வேலையை அவர் பிடித்திருக்கக்கூடாது. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு போனவே போயே இபுதி தடவாத மனிதன் எதுக்கு வேலை தூக்கிட்டு நிற்கிறாருன்னு தெரியல எனக்கு. அதை கேட்டால் அவர் சொல்லுவார், இல்லை இது ஒரு எனக்கு வந்து சூலாயுதமாக கொடுத்தார்கள், இல்லை செங்கோலாக கொடுத்தார்கள், அப்படி மாற்றலாம். அந்தளவுக்கும் மூளை கிடையாது. அது வந்து கலைஞராக இருந்தால் இந்நேரம் மாற்றியிருப்பார். எதுக்கு வேலை பிடிக்கிறீங்கன்னு அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். இவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். இந்துக்கள் மனதை நம்ம புண்படுத்தி விட்டோம்னு அவர் உணர்கிறார். அந்த முருகன் தான் அவர் மனசுக்குள்ளே போய் உணர வச்சது. அதனால் நான் வாழ்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி யாருனா பிஜேபி தான். வேற இல்லைங்க, இல்லைங்க, நான் சொல்கிறது படுத்துக்காதீங்க. அது வந்து ஒரு பெரிய அரசியல் பேசுகிறீங்க நீங்கள், நான் அந்தளவுக்கு அறிவாளி இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், முக்கால்வாசி பேர் இப்போ டிராக்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்கல்ல, ஒரு 10 லட்சம் டிராக்டர் போயிருக்குல்ல, அதில் நீங்கள் போய் பாருங்கள், 9 லட்சம் டிராக்டர் வந்து புரோக்கர்ஸால் ஸ்பான்சர் பண்ணப்பட்ட டிராக்டர்கள் தான். ஏன்னா புரோக்கர்ஸ் கூடாதுன்னு சொல்கிறார் மோடி. அப்போ மோடி அரசாங்கம் கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க. இப்போ கூட திமுக சொல்லியிருக்கு, நான் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கேன்னு. முதல்ல அவர் தோட்டம் இருக்குது, திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது, 100 ஏக்கர், கொல்லிமலைக்கு கீழே 300 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அந்த இடத்துலலாம் அவங்க வந்து கரெக்டான சம்பளம் கொடுக்குறாங்களா முதல்ல நீங்கள் விசாரிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் விசாரித்தவன், அதனால் சொல்கிறேன். அங்கேவே அவங்களுக்கு வந்து சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறாங்க அவங்க வேலை செய்கிறவங்க.
யாரு தம்பி ஸ்டாலினுடைய இடம் என்று சொன்னார்கள். அதனால் எனக்கு தெரியாது, நான் என்ன ஈஸியெல்லாம் பார்த்துட்டு பேசலை, கேள்விப்பட்டதை சொல்கிறேன் நான். ஆனால் அங்கே சம்பளம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே ஐயா மூப்பனார் அவர்கள் 1000 ஏக்கர் வச்சுருந்தார், கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் வச்சுருந்தார், நிலச்சு வந்தார் அவர். ஆனால் அவருடைய தோட்டத்திலேருந்து யாராவது ஒருத்தன் எனக்கு சரியான கூறி கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றினார். அதுதான் தலைவன்.